வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்தில் அந்த ஒரு வார திருவிழா. திருடல போய் சொல்லலை, நான் வந்து கை நீட்டி எனக்கு பசிக்குது ஐயமிட்டு ஒன்று சொல்லிட்டு அவையார சொல்லியிருக்காங்க. தன் கணவர் இறந்துட்டாங்கன்னு அழுகிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநங்கையிலோட அவங்க குடும்பத்திலையும் அந்த வாழ்க்கை ஃபுல்லும் அந்த வருஷம் ஃபுல்லும் அந்த சமுதாயத்தில் பட்ட அவங்களுடைய வேதனைகளை ஃபுல்லும் அவங்க சொல்ல முடியாத துயரமாக. இனி ஒரு ஜென்மம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒவ்வொருத்தரோட திருநங்கையிலோட மனசில் இருக்கும். நம்ம செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம், பாலின மாற்று அறுவை. அதுக்கு அடுத்தது நீங்க சொல்லிருங்க. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஸ்ட் அகமடேஷன் பண்ணணும். அந்த பிரஸ்ட் அகமடேஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய சிக்கலான விஷயங்கள் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ஜரி வந்து ஒரு மைனர் சர்ஜரி, நமக்கு லோக்கல் தான் கொடுப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம டியூப்ல பெரிய பெரிய டியூப்ல வாயில வச்சிருப்பாங்க, யூடியூப்ல பார்த்தா தெரியும் பிரஸ்ட் அகமடேஷன் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. அதை பத்தி எதுவுமே கவலை இல்லை, எங்களுக்கு எது நடந்தாலும் சம்மதம். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு உண்டான அனைத்து அங்கு அடையாளங்களும் எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எய்ம் ஃபுல்லுமே. அப்போ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 lakhs ஆகுது. நார்மலாக இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும், சுகர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் டாக்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஃபுல் வில்லிங்கோடு இருக்கிறவங்களை மட்டுமே இது பண்ணுறாங்க. இப்போ இது எத்தனை நாள் ப்ரொசீஜர் மேடம்? இது வந்து ஒரு 6 months. இது நம்ம எப்படியும் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஹோம் ரெஸ்ட் பெட் ரெஸ்டில் தான் நம்ம இருக்கணும். நான் பிரஸ்ட் அட்மிஷன் முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள அலாதியான சந்தோஷம். அதில் வந்து ஆகிட்டேன் அப்படிங்கிற முழுமையாக நம்ம வந்து ஒரு கண்ணாடி ஒரு மிரர் முன்னாடி வந்து பார்க்கும்போது என் உடலை நானே ரசிக்க ஆரம்பிச்சிடறேன். அப்போது அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்குது. அதில் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா உணவில் போய் முடிஞ்சிருது. நான் ஃபுல்லாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோல் கிடையாது, எல்லாமே அடித்து தூள் கிளம்பி சாப்பிட்ற இப்போ நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு இழைக்கிற கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? டெய்லியும் தான் வாக்கிங் போகிறோம், இருந்தாலும் அந்த உடம்பு இழைக்கிறது கிடையாது. அந்த டயட் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீச தாடிகள்லாம் இருக்குமா, அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்? கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் சொன்னீங்க சூப்பராக சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து பிளக்கிங் தான் இல்லை பண்ணுவாங்க, ஹேர் பிளக்கிங் இருக்கு இல்லைங்க, அதே போல் வந்து அது ரொம்ப கொடுமையானது. வே உயிரோடு வளர்ந்து அந்த முடிய ஒரு சின்ன முடியை நம்ம பிடுங்கினாலும் கூட அப்படி வலிக்கும். அது வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்த அந்த ஈர்கோழி மாதிரி இருக்கும், அது கப்புன்னு சொல்லுவாங்க. இப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு அதை வளர்த்து வளர்த்து அந்த அந்த உயிரோடு பிடுங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளக் பண்ணும், இண்டிவிஜுவல் ஹேர்ஸ் வந்து நம்ம பிளக் பண்ணும். மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 2 hours பிஃபோர் எழுந்திரிச்சிட்டு பெரியவங்களுக்கு சேவை பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஒரு ஆண் வந்து எங்களை வந்து பொம்பளை மாதிரி இருக்க வாடி பொடி கூப்பிட்றதோட ஒரு பெண் வந்து வாங்கக்கா போங்கக்கா என்னடி பண்ணுற இவ்வளோ அழகாக இருக்கேன் எங்கடி இந்த புடவை எடுத்த அப்படின்னு கேட்டால் அதோட ஆத்ம திருப்தி வேறு எதுவுமே கிடையாது. பெரிய ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் நம்ம அந்த பிளக் பண்ணுறதுக்காகலாம் நம்ம இது பண்ண தேவையில்லை. ஆனால் என்னென்னா எல்லாமே பைசா ஓரியன்டாக ஆயிடுச்சுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அறுவை சிகிச்சை கூட பண்ணிக்க முடியாமல் நான் இந்த சிக்னலில் நின்று யாசிக்கிறதும் அந்த பாலியல் தொழிலில் நாங்கள் ஈடுபடுறதும், ஏன்னா எங்களை வீட்டை விட்டு மொத்தமாக விரட்டி விட்டுறாங்க. நாங்களாம் மாறணும்னு நிறைய பேர் மாறாமலே இறந்து போகிறதும் இருக்குது இல்லையா? ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாயம் வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டில் நான் எப்படியோ நான் இருந்துப்பேன், எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கேரியர் வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் போக முடியும். ஆனால் என்னை வீட்லேயே ஏற்றுக்கல, ஆனால் நான் என்ன மாதிரி நான் வாழணும்ல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு தானே. அப்போ நான் என்னை மாற்றிக்கணும்னு சொன்னால் அதுக்கான பணம் தேவை இருக்குது, அந்த பணத்தை வந்து நான் சம்பாதிக்கணும். திருடல போய் சொல்லலை, நான் வந்து கை நீட்டி எனக்கு பசிக்குது ஐயமிட்டு ஒன்று சொல்லிட்டு அவையார சொல்லியிருக்காங்க. எனக்கு தானத்தை நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுல எனக்கு உரிமை இருக்குது. மென்டாலிட்டி டிசார்டரான குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிற நீங்கள் ஒரு திருநங்கைங்கிறதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு ஆணை பெற்ற தாய்மாரும் வந்து ஹோமில் இருக்காங்க, அனாத ஆசிரமத்தில் இருக்காங்க. பெண்ணை பெற்ற தாய்மார்களும் ஹோமில் இருக்காங்க. ஆனால் ஒரு திருநங்கை ஏற்றுக்கு கொண்ட எந்த தாய் தகப்பனாச்சும் எங்கனாச்சும் ஹோம்லேயோ அனாத விடுதிகளையும் எங்கனாச்சும் கேள்விப்பட்டிருக்கு? ஏன்னா எங்களுக்கு குழந்தை குட்டி கிடையாது, எங்களுக்கு கணவர் கிடையாது, எங்களுக்கு மனைவி கிடையாது, யாருமே இல்லை, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் எங்களுக்கு. இப்போ நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம போய் அந்த பொண்ணுக்கு பியூட்டிஷன் இது பண்ணுறது பிடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம். நான் டான்ஸராக இருக்கேன். டான்ஸர்? ஓ சரி, என்ன என்ன மாதிரியான டான்ஸுகள்லாம் உங்களோட? ரொம்ப ஆடுறது வந்து டப்பாங்குத்து, டப்பாங்குத்து, அப்புறம் வந்து இந்த கணியான் கூத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஒரு 6 months தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். 6 months அப்புறம் அந்த எங்கள் கோவிலில் நடக்கும். ஆமாம், திருநெல்வேலி மானம் மதுரைங்களை இது சுடலைமட சாமி கோவில்னு சொல்லி கொடைவிழா நடக்கும். அந்த கொடைவிழாவில் நாங்கள் டான்ஸ் ஆடி இருக்கோம்.
பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குக்கிங்க்கு ஏதாவது குக்கிங் கிடைச்சா குக்கிங் போவோம். அப்புறம் கோயில் விசேஷம் எல்லாம் பண்ணாங்கன்னா இப்போ வந்து பாதி கோயில் பண்றது இல்லை இந்த கொரோனா. கொரோனா எப்படி உங்களை பாதிச்சது? அப்போ வந்து எங்களை பத்தி கவலைப்படுறக்கும் எங்களை நினைக்கிறக்கும் எங்களோட வாழ்வாதாரத்தை நினைப்பதற்கு வந்து யாருனாலும் முடியாது சரிங்களா. ஏன்னா தன்னை தற்காத்து கொள்வதற்கே அது பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் எப்படி தோணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தோழர் அறக்கட்டளையிலேருந்து நம்ம சாந்தகுமார் சார் மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் எங்களை வாலண்டியராக எங்களை தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை திருநங்கைகள் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவுக்கு, ஏன்னா நிதி உதவி வந்து அவங்களால செய்ய முடியாது, ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதார உணவு இல்லைங்களா, அதுக்கான தரமான உணவு வகைகள் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கான தேவையான அனைத்து அரிசி பருப்பு மளிகை சாமான்கள் அனைத்தும் தொழிலாளர் கட்டளையிலேருந்து எங்களுக்கு உதவி பண்ண மரியாதை. எத்தனையோ இந்த வாலண்டியர்ஸ், அதே போல் நாங்கள் அந்த தாய் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம், சிஃபார்ஜல்ட்டு ஒரு ட்ரஸ்ட், அவங்க வந்து மீடியா அட்வகசி எங்களுக்காக பண்ணாங்க. அவங்க மூலமாக வந்து டேனியல்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன், அந்தன்னா ஒடிசாவில் வேலை பார்த்தாங்க, அவரும் ஒரு லாக்டவுன் அங்கேருந்து இங்கே வர முடியாது, ஆனால் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து சூரியன் எஃப்எம் மூலமாக நிறைய எங்கள் சிறுதொழை அமைப்பு மூலமாக மகாவீரஸ்லேருந்து அஞ்சலி மேம் அவங்க மூலமாக நிறைய அமைப்புகள் மூலமாக டெய்லி எங்களுக்கு என்னோடய நம்பர் எப்படி போச்சுன்னே தெரியாது, கேட்குறக்கும் டைம் இல்லை. அம்மா உங்கள் பேர் ஷில்பாமா? ஆமாம். அவங்கள எத்தனை திறன்களுக்கு நீங்கள் மளிகை சமணம் வேணும்? நாங்கள் இவ்வளோ பேத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம், இவ்வளோ பேத்தை வர சொல்லுங்கள். நம்ம இன்னும் வந்து இந்த சமுதாயத்தை நம்ம வெறுக்க தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதுக்குள்ளேயும் கல்லுக்குள் ஏறம் போல் எத்தனையோ பேர் வந்து நம்மளுக்காக உதவி பண்ணுறக்கும் இந்த சமுதாயத்தில் காத்துட்ருக்குறாங்க. அவங்கள வந்து நம்ம என்றைக்கும் நம்ம நன்றியோடு நினைக்கிறோம். ஆமாம். வீடு வாடகை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? கிட்டத்தட்ட 16 வருஷம் நான் போராடி இருக்கேன் இந்த வீட்டுமனை பட்டாக்காகவும் வீடுகளுக்காகவும். ஏன்னா நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்லம் பீப்புள்ஸ் எல்லாம் திருநங்கைகள் ஃபுல்லும் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வீடு வாடகைக்கு தருவாங்க, அவங்க சொல்லக்கூடிய வாடகையில் குடியிருந்தே ஆகணும். குறைந்தபட்சம் நார்மலாக இருந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை தராங்கன்னா திருநங்கைன்னு சொன்னால் 5000 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ தர்சினி மட்டும் தர்சினி மட்டும் தான் இருக்கணும், தர்சினி வீட்டுக்கு ஷில்பா மட்டும் தான் வரணும், பகலில் மட்டும் தான் வரணும், நைட்டு வரக்கூடாது, யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது, பாத்ரூமுக்கு போகக்கூட, ரொம்ப கண்டிஷன் ரொம்ப இது பண்ணுவாங்க. எங்கேயுமே எங்களுக்கு வீடு வாசலுங்கிறது கிடைக்காது. நாங்கள் வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் போராடி பார்த்தோம். அந்த டைமில் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட திருப்பூரும் சேர்ந்துருக்கும் போது அப்போ வந்து நெறிப்பெரிச்சல்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 50 பேத்துக்கு வீடு கொடுத்தாங்க, ஒரு காம்பவுண்ட் வீடாக அவங்களா கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சுக்காடுன்னு சொல்லிட்டு இங்கே மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் இருக்குது, அந்த பஞ்சுக்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 திருநங்கைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னவேடாம்பட்டியில் ஒரு 29 திருநங்கைகளுக்கு நிலப்பட்டா கொடுத்தாங்க, வீடுக்கு வந்து திருநங்கையிலே கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா எல்லாருக்கும் குடிசை மாற்றம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் பிரதான மந்திரியோட ஸ்கீம் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் உங்களை இணைச்சிருக்காங்களா? இல்லை, அதுதான் வேதனின் உச்சம். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை போல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் கூட திருநங்கைகளுக்கான வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. நம்மளும் எத்தனையோ அதிகாரிகள், நம்ம இங்கே போனால் அங்கேங்கிறாங்க, அங்கே போகிறோம் இங்கேங்கிறாங்க, நாங்கள் எத்தனையோ அதிகாரிகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆட்சிகள் மாறுது, அதிகாரங்கள் மாறுது. உங்களுக்குன்னு தனியான அலுவலர்கள் இருக்காங்களா உங்களோட குறைகளை கேட்குறதுக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் 3ஆம் பாலினத்தவர்னு போகும்போது உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒருத்தர் போட்டாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்காக வந்து இந்த திமுக கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து நலவாரியம் சொல்லி அமைச்சாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நலவாரியம் வந்து எதுவுமே செயல்படலை, அதுவும் உண்மை. இப்போது திமுக கவர்மெண்ட் மறுபடியும் வந்தே கபடி எங்களுடைய அமைச்சர் வந்து கீதா ஜீவன் அம்மா, அவங்க தான் எங்களுக்கான இதெல்லாம் பார்க்குறாங்க. சமூகத்துறை மூலமாக எங்களுக்கான நல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ கூட ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், நலவாரி கார்டு இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. எபோ 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, 1000 ருபீஸ். அது 1000 ருபீஸுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூரில் 10 சுயதிக்குழு வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அந்த 10 சுயதிக்குழுக்களும் வந்து வெளியில் வந்து நாங்கள் மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் நாங்கள் வந்து பணங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தோம், அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ சுயதிக்குழு ஆரம்பித்ததுனால இப்போ குழுவிலேருந்து இதை போகுது. ஆனால் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் உங்களுக்கு? அதுதான், எங்களோட மத்திய கூட்டுறவு வங்கி, கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலமாக மட்டுமே தான் எங்கள் குழுக்கள்லாம் தொடங்கப்பட்டது, அதில் மூலமாக தான் நடக்குது. ஆனால் எந்த தேசியமயமாக்கப்பட்டு வந்து திறன்களுக்கான குழுக்கள் எதுவும் ஓப்பன் பண்ணுறது இல்லை. கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் குழு ஆரம்பிச்சிருக்கோம், லோன் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் உண்டான அதே வட்டி விகிதம் தான். எங்களுக்கான மானியங்களோ வேறு எந்தோ கொடுத்தா எங்களை வந்து இன்னும் வந்து ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும். இன்னும் நிறைய திருநங்கைகள் வந்து இந்த குழு சுயதி குழு மூலமாக பயன்படுவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் அடிக்கடி கேம்ப் நடக்குது, நம்ம கலெக்டர் ஐயா வந்து எல்லாம் எடுத்து ஆக்சுவலி வந்து நம்ம எத்தனையோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருந்தாலும் ஒரு சில ஆட்சித்தலைவர்களை வந்து எங்களால் மறக்க முடியாது. அதில் வந்து திரு சமீரனை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் திருநங்கைகளுக்கு வந்து நிறைய நலவரி கார்டு கேம்ப்லாம் நிறைய நடக்காமல் இருந்துச்சு.
ஐயா வந்த உடனே எங்கள் திருநங்கையில் கூப்பிடுங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களை முதல் கோரிக்கை வந்து நலவாரி கார்டு. அப்புறம் நலவாரி கார்டு இருக்குது, ஆனால் ஓட்டர் ஐடி கார்டு மற்ற ரேஷன் கார்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து திருநங்கைகள் மென்ஷன் ஆகிருக்காது. அதில் ஃபேமிலியிலேருந்து நீக்கிட்டு வாங்கங்கிற, எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்களை நீக்கினதுக்கப்புறம் நான் ஃபேமிலியிலேருந்து எங்கே போய் பேரை நீக்கிறது. அதனால ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட்டில் ஒரே கேம்ப்பு, அந்த ஒரே கேம்ப்பில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ரேஷன் கார்டு வந்து ஒரே இடத்துல வந்து மாற்றி கொடுத்தாங்க. மாறிடுச்சு உடனுக்கு உடனே ரேஷன் கார்டு. அத்தனை ஆர்டிஓ டிஆர்ஓலேருந்து எல்லா ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க ஆன் தி ஸ்பாட்டுக்கு. அத்தனை தாசில்தாஸ் வந்திருந்தாங்க ஒரே இடத்துல. இதெல்லாம் நடக்குமா? ஒரு ஜென்ரல் பப்ளிக் நடந்திருக்குமான்னா மிகப்பெரிய லாக் லாக் கொஸ்டின்ஸ். நாங்களே நடையா நடந்தாதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். கண்டிப்பாக. அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து ஜென்ரல் சேஞ்ச் பேர் மாற்றுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கசட்டுக்கு போகணும், கசட்டுக்கு போகணும், ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸும் மாற்றிகிட்டே வரணும். அதுக்கு வந்து நிறைய சப்ளிமெண்ட்ரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வேவர் பண்ணி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லா ட்ரான்ஸ்ஜெண்டர்கிட்டையும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், கண்டிப்பாக ரேஷன் கார்டு. கார்டு ஏதாவது இருந்தால் காமிங்களே. ஓகே, இப்போ ஆக்சுவலி வந்து இது எங்களோட ஆதார் கார்டு கிடச்சாச்சு, இது எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்னால வழங்கப்பட்ட எங்களுடைய நலவாரி கார்டு. இந்த கார்டு இருந்தால் தான் பஸ்ஸில் வந்து இலவச பேருந்து எங்களால் செய்ய முடியும். எப்படியோ இருக்கீங்களே, சூப்பரா. ஆமாம், தர்ஷினியோடையது. தர்ஷினி, ஆமாம், சமையா இருக்கீங்க தர்ஷினி. ஆமா, இது வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம், சரிங்களா? அதுலயும் எங்களை இணைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். எங்களுக்கு திருநங்கைகளுக்கான வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுக்கான என்ன போட்டிருக்காங்க? குடும்ப, ஓகே, குடும்ப தலைவரின் பெயர் தர்ஷினி. தர்ஷினி, ஓகேங்களா? இது வந்து எங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, குடியுரிமைக்கான அடையாள அட்டை. இதுல எங்களுக்கு வந்து திருநங்கைகள் கிடைச்சிருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. தர்ஷினி ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நலவாரி கார்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தனியாக போர்ட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தனியாக வந்து சைக்காட்டிக் சர்டிஃபிகேட் வேணும், நோட்டரி பப்ளிக் சர்டிஃபிகேட் வேணும், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட சர்டிஃபிகேட் வேணும். இவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் மட்டுமே தான் நலவாரி கார்டு கொடுப்பாங்க. அதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது என்னென்னே தெரியலம்மா. இன்னும் நீங்கள் அதை மேடம் கார்டுன்னு வந்து வச்சுட்டா மட்டும் போருமா? இனி வரக்கூடிய காலங்கள் வந்து அரசாங்கம் வந்து அதுக்கான என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்காங்க நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரு நல்ல திட்டங்களா வந்து நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து நாங்க முழுக்க முழுக்க நாங்க நம்புறோம். தமிழக மக்களை போலவே நாங்களும் நம்புறோம். அதே போல நல்லது செய்வாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, கூவாகம் திருவிழா இல்லாமல் நம்ம இது தாண்டி போகவே கூடாது. எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா? April 15 சொல்லுங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்தில் அந்த ஒரு வார திருவிழா. ஆக்சுவலி கூவாகம் கூத்தாண்டவரம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து கிராம திருவிழா. இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், இங்கே பெருமாநல்லூர் திருப்பூர் பக்கத்து பெருமாநல்லூர்லேயும் கூட ஒரு கோவில்லேருந்து இருக்குது, அங்கேயும் கூட கூத்தாண்டவர் கும்பிட்றாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கநல்லூரில் இருக்குது, குறிச்சியில் இருக்குது, இங்கே துடியலூரில் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிராம திருவிழா, அங்கே இருக்க ஊர் மக்களுடைய திருவிழா. ஃபேஷன் ஷோஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்காக தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணுறது, இயர் ரிங்ஸ்லேருந்து பேங்கிள்ஸ்லேருந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங்லேருந்து சாரீஸ் அப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுலேருந்து மேட்சிங் மேட்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அம்மாவோட சாரீ அம்மாக்கே தெரியாமல் பட்டு சாரி எடுத்துகிட்டு போய் அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே புறா மார்க்கெட் இருக்குது. புறா மார்க்கெட்டில் வாங்கிட்டு அங்கே போய் அந்த சாரீ கட்டி நான் வச்சு முன்னாடி இந்த பட்டுப்படவி சீன்ஸ் அப்படி இப்படி காமிச்சு தல நிறைய பூ வச்சுக்கிட்டு மாட்டிட்டேன். வீடியோல மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தீபாவளி எனக்கு ஐயோ மறக்க முடியாது. இப்போதான் இவ்வளோ இது தனியாக யூடியூப் அதெல்லாம் வருது. அப்போ இந்த ப்ரெஸ் முன்னாடி நம்ம போய் நிற்கிற பெரிய விஷயம் இல்லையா? நம்ம யார் ப்ரெஸ்ன்றல எந்த நாலேஜுமே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறானா போய் நின்று போஸ்டர் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பப்ளிஷ் ஆயிரும் அந்த ஃபோட்டோஸ் எப்படியும். அவங்க நம்ம ஃபேமிலியில் பார்க்குறாங்களோ இல்லையோ, மேக்சின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரிலேட்டிவ் கண்ணா கரெக்ட் பர்ஃபெக்டாக பட்டுரும். ஏ ராஜிகா, அவன் பையன் டிவியில் வந்திருக்கிறாங்கக்கா, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களாட்டு இருக்கு. அவங்க கூட்டத்தில் பையன் சேர்ந்துட்டானாட்டு இருக்கு. என்னக்கா உங்க பையன் இப்படியாவான்னு நினைச்சு கொளுத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்களே, வச்சு செய்யறது கொளுத்தி போடுறது. அவன் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன சொல்லிட்டு வீட்ல இருந்து போவீங்க? நாங்க வீட்ல சொல்லிட்டு போறது, அம்மா இந்த மாதிரி என்சிசி கேம்ப் இருக்குமா, கண்டிப்பா போய் அப்படி ஒரு போய் பசங்களா சேர்ந்து அக்கா பையனுக்கு ஃப்ரெண்டோட அக்கா பிள்ளை கல்யாணம். ஏன்னா இதே போய் அவனும் சொல்லுவான். நிச்சயமா நிச்சயமா. ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னேன், எங்க அம்மா போயிருன்றோம். அம்மா நீதான் என்ன ஆம்பளை பையனாட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கலாமா, பசங்களா சேர்ந்து ஊட்டி போறாங்க, அங்க போறாங்க, இங்க
போறாங்க, பசங்க கூட ஜாலியா நான் போயிட்டு வரமா, நானும் என்னை நான் மாத்திக்கிறமான்னா ஐயோ பரவாயில்ல. சரி அது சொல்லிடுறீங்க, திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி பண்றது, என்ன பண்றது, மூட்டையை கட்டி துணியை கட்டி எங்களுக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வீட்டில் அக்கா இந்த துணி இங்கே வச்சுருங்கக்கா அப்புறம் எடுத்துக்கிறோம்பா, அவங்க சரி வச்சுட்டு போடா தம்பி அப்புறம் வந்து எடுத்துட்டு போடா அப்படின்னு நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க அந்த ஏரியாக்குள்ளேயே இருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சுட்டு அப்புறம் கிளம்ப போகும்போது அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அந்த சந்தோஷம் பயம், அம்மா ஒரு கட்டத்தில் அவ்வளோ பயம், அது பஸ் ஏறுற வரைக்கும் சேலத்தை தாண்டணும், சேலத்தை தாண்டிட்டு ஆஹா நம்ம எல்லாத்தையும் தாண்டிட்டோம், நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அங்கே போய் அங்கே போன வருஷம் யாரெல்லாம் பார்த்தோம் மறுபடியும் அவங்கள பார்க்கணும், நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் வருவாங்க. அப்போ அங்கே இருக்க திருநங்கைகள் வந்து இன்னும் அழகாக தன்னை வந்து மெருகேற்றி இருக்க அவங்களோட காஸ்ட்யூம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம இங்கே சாதாரண அந்த பேன் கேக் இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அவங்க பார்த்தா நல்ல கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் ஒரிஜினல் ஃபேஸாக முத முத அங்கே கூத்தாண்டவர் கோயிலுக்கு போகும்போது திருநங்கை தான் அவங்க, நான் லேடிஸ்ன்னு நினச்சிட்டு அக்கா கொஞ்சம் தள்ளிக்கோங்கக்கா அந்த சைடு போய்க்கிறேன்னு இருக்கு. அப்போ நீங்க இது எங்க வாங்குறீங்க, என்ன பர்ச்சேஸ் பண்றீங்க, தன்னுடைய முடி முடி அலங்காரத்துக்கு முடி வந்து நீளமா முடி வளர்க்க என்னலாம் பண்றீங்க, என்னென்ன ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி அவங்க ஸ்கின் டோன்ஸ் பார்த்தா பார்க்குறக்கே அழகும் ரொம்ப ஷைனியா இருப்பாங்க, அழகே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதே நம்மளும் ஆகணும். ஆனா அது வந்து அது சொல்ல முடியாத துயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு முத நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த ரெண்டாவது நாள் அந்த தாலியாக இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து சொல்ல முடியாத தன் கணவர் இறந்துட்டாங்கன்னு அழுகிறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநங்கைகளோட அவங்க குடும்பத்துலேயும் அந்த வாழ்க்கை ஃபுல்லும் அந்த வருஷம் ஃபுல்லும் அந்த சமுதாயத்தில் பட்ட அவங்களுடைய வேதனைகளை ஃபுல்லும் அவங்க சொல்ல முடியாத துயரமாக அவங்க சோகத்தின் உச்சம்தான் அந்த அழுகாட்சி வேதனைங்கிறது. கலராக வந்த நம்ம அந்த வெள்ளப்புடவை கட்டி நம்ம போகும்போது வார்த்தைகளே இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு இனி ஒரு ஜென்மம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒவ்வொருத்தரோட திருநங்கைகளோட மனசுலையும் இருக்கும். உங்களோட துக்கத்துலேருந்து நான் வேறு சந்தோஷத்தை கூட்டிகிட்டு வரேன், உங்களோட சடங்கு முறைகளை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் எப்படி ஊரெல்லாம் சொல்லுவாங்க, அதே போல் நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கள் பெரியவங்களுக்கு எல்லோருக்கும் இப்போ தான் மொபைல்லாம் அப்போ நேரில் போய் சொல்லிட்டு வருவாங்க, என் பிள்ளை இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, வரும்போது எங்களுக்கு அவன் மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, கோதுமை மாவு வெல்லம் சர்க்கரை டீ தூள் நெய் என்னெல்லாம் இருக்கோ அவங்க முடிஞ்சு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்லேயே இருந்து அவங்க கையால் சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க, சமைச்சு நம்மளை சாப்பிட வச்சுட்டு போவாங்க. அந்த பெண்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சீர் செய்வாங்க. சர்ஜரி பண்ண இந்த 40 நாளும் வந்து எங்கள் வீட்டில் விசேஷம் தான் நடந்துகிட்டே இருக்கும், எல்லாரும் எங்களை எங்கெங்கயோ இருந்து பார்க்க வந்துட்டே இருப்பாங்க, நம்மளை நம்மளுக்கு இத்தனை சொந்தம் இருக்காங்க அப்பதான் நம்மள தெரிஞ்சுக்கிறோம். சர்ஜரி பண்ணவங்க பார்க்கலாமா, ஏன்னா வந்து எங்களை எங்க துணி மூடி இல்ல 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 திருநங்கைகளை மட்டும் தான் நாங்க திருநங்கைகள் மட்டும் வெளியாடி பார்க்க கூடாது, சாமி படம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான இதெல்லாம் இது பண்ண கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது கூட. ஏன் எனக்கு தோணுதுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் போகுது இல்ல நம்மளை விட்டு, அது பார்க்கும் போது உங்களுக்கே இன்னும் அந்த ஃபுல் சேஞ்ச் பத்தி ஒரு நாள்ல நாங்க என்ன நாங்க பயனடைஞ்சிருக்கிறோம், என்ன நாங்க தெரிஞ்சிருக்கோம் திருநங்கைகள் சமுதாயத்தை பத்தின்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் 12ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி 40ஆம் தேதி இந்த 4 ஃபங்க்ஷனு வந்து எங்களுக்கு உணர்த்தும். என்ன மாறி போகும்போது நான் முத முத பார்க்க வேண்டிய ஃபோட்டோ என் குலதெய்வமான சந்தோஷி மாத்தாவோட முகத்தை பார்த்துட்டு என்னைய தத்தெடுத்து நான் இப்படி ஆனதில் சந்தோஷப்பட்ட எங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு அவங்களோட எங்கள் பாட்டியை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அந்த கெட்டி பிடிச்சி அதை ஒரு கிஸ் பண்ணி ஏ ஹாப்பிடின்னு அந்த ஒரு சந்தோஷப்படுற சந்தோஷம் இருக்குது பாருங்க. ஏய் நானும் பொம்பளை ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கு அதுதான். அப்போ அந்த 12ஆம் தேதி எப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க, நம்மளோட சவுக்கன் வருவாங்க, எல்லாம் வச்சு இந்த கண்ணத்தில் மஞ்சள் வச்சு ஒரு பெண் வந்து எப்படி தண்ணி ஊற்றுவாங்க அதே போல் எங்களுக்கும் கண்ணத்தில் மஞ்சள் சல்லடை வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் தலைக்கு அன்னைக்கு தான் தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அரப்பு எண்ணெயெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நம்மளுடைய பாய் குருபாய் என்னோட சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, என்னுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து என் தங்கச்சின்னு சொன்னால் என் தங்கச்சி சர்ஜரி பண்ணியிருக்கான், என்னை போல் சகோதரிகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 20ஆம் தேதி ஊற்றுறது. அப்புறம் 30ஆம் தேதிங்கிறது எங்களோட பாட்டிமாருங்க, அவங்க ஒரு நாள் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து அதே மாதிரி நடத்துவாங்க. நடத்தினதுக்கப்புறம் 40 நாளுங்கிறப்போ எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து எல்லோரும் வருவாங்க அந்த திருவிழாக்காக. இன்றைக்கி தான் என் பிள்ளைக்கு சீர், அதே மாதிரி தட்டு வரிசையோடு அந்த சவுக்கணுங்கிறவங்க தட்டு வரிசையோடு எடுத்துகிட்டு வருவாங்க, வந்து எங்களுக்கு வந்து அந்த சீரை வந்து சிறப்பாக நடத்துவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து மாதா பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட குரு வந்து லஜ்ஜா போடுவாங்க, லஜ்ஜானா தாலி,
ஆமாம், நம்ம குரு தான் நம்மளுக்கு கருப்பு கலரில், கருப்பு கலர் கருகமணி. பூஜை போட்டதுக்கு அப்புறம் நம்ம முத முத பார்க்கக்கூடிய அந்த மாதாவை, மாதா பார்த்தக்கப்புறம் நம்மளுக்கு மீண்டும் ஒரு உயிரை கொடுத்த நம்ம தாய் இல்லையா, பெற்றெடுத்த தாய் வேறு. நம்ம மீண்டும் நம்ம திருநங்கை உலகத்தில் என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட அந்த தாயை வந்து முகத்தில் பார்க்கணும். அது முடிஞ்சு நாங்கள் அந்த இந்த பச்சை என்ன கும்மி அடி என்ன உங்களுடைய டான்சஸ் அதெல்லாம் என்ன இருக்கும்? இல்லை அது வந்து அவங்க இஷ்டப்படுறது அவங்களுடைய சந்தோஷ செழிப்பு. நிறைய ஃபோக் டான்ஸ் தான் இருக்கும், கிளாசிக்லாம் சான்ஸே இல்லை. அதை ஆடி பாடி சந்தோஷமாக அவங்க இஷ்டத்துக்கு, இதுதான் ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. எந்த ஸ்டெப் இதை விட தான் போடணும் அப்படி தான் போடணுன்ட்டுலாம் கிடையாது. அந்த நேரம் என்ன ஸ்டெப் வருதோ அதுதான் ஆட்டம். காலத்தில் சந்திப்போமாங்கிற மாதிரி கண்டிப்பாக. இன்னும் இருக்கிறது இவர்களுக்கு பேச, கேட்போம் மூன்றாம் பாகம்.